ரெம்டெசிவிர் கடந்த ரெண்டு வாரமாக எல்லா மீடியாலையும் பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்த ரெம்டெசிவிர் மருந்து. இது ஆல்மோஸ்ட் ஒரு சூப்பர் ஸ்டார் மருந்துங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ பொதுவாக நம்ம ஊரில் தீபாவளி பொங்கல்னால் ஒரு சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா வெளியில் அவ்வளோ கூட்டம் நிற்கும், பிளாக்ல டிக்கெட் கிடைக்குமான்னு எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த ரேஞ்சுக்கு இந்த ரெம்டெசிவிரை வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ட்ரக்காக கொண்டு போய் கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் இருந்து இந்தாண்ட நேரு உள்விளையாட்டு அரங்கத்திலிருந்து ஊருங்களில் எல்லா இடத்துலையும் மக்கள் இந்த ரெம்டெசிவிர் மருந்துக்காக ராப்பகலாக வரிசையில் நிற்க வேண்டிய நிலைமைக்கு போயிடுச்சு. உண்மையிலே இஸ் இட் அ மேஜிக் புல்லட்? இதுதான் அந்த சில்வர் புல்லட்டா? இந்த ரெம்டெசிவிரை போட்டால் வியாதி குணமாயிடுமா? இப்படியெல்லாம் கேள்வி இப்போல்லாம் கான்ட்ரவர்ஷியலாக வேறு கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு. இது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ரெம்டெசிவிர் மருந்து கண்டுபிடிச்சி இதை டெஸ்ட் பண்ணும்போது அமெரிக்காவில் இது ஒர்க் ஆச்சு, ஓகே உடனே இதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. யூரோப்பில் இதை டெஸ்ட் பண்ணாங்க, அங்கே கொஞ்சம் ஒர்க் ஆகலை. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இந்த ரெம்டெசிவிர் மருந்து நம்ம போடலாமா வேண்டாமா? ஏன்னா இப்போ வந்து மக்களே டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க, சார் எங்களுக்கு ரெம்டெசிவிர் மருந்தை கொஞ்சம் சொல்லிவிடுங்களேன், நாங்கள் போய் வாங்கிட்டு வரதுக்கு எப்படியாவது பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனால் ரெம்டெசிவிர் ட்ரக்னால் நல்லதும் இருக்குது, சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. ஸோ இப்போ சைடு எஃபெக்ட்ஸ் இங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட வியாதியோட தன்மை இங்கே தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரெம்டெசிவிர் ட்ரக் தேவையில்லை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்கன்னா பேசாமல் கேட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்க போகிறது. வேறஸ் உங்களுக்கு ரெம்டெசிவிர் அதாவது வியாதியுடைய தன்மை அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ரெம்டெசிவிரோட சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, அது நாளடைவில் அதை குணப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வரும்போது ரெம்டெசிவிர் தேவைப்படுது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்கன்னா அதில் விஷயம் இருக்குது. ஸோ அதனால் ரெம்டெசிவிர் எல்லாருக்குமே தேவையில்லை அப்படின்னு டாக்டருங்க சொல்கிறது அதில் வந்து ஒரு உண்மை இருக்குது. அதனால் எல்லாருக்குமே தேவையும் இல்லை, அதே நேரத்தில் ரெம்டெசிவிர் வந்து யூஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம மனுஷனுக்கு பிரச்சனைக்கு கொடுக்கக்கூடியது ரெண்டு விஷயம், ஒன்று பாக்டீரியா, இன்னொன்று வைரஸ். இந்த பாக்டீரியாவை எடுத்திங்கன்னா அதுக்கு நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் கடையில் போனீங்கன்னா, ரெண்டு நாள் சளி இருக்குன்னா சார் அண்ணன் எனக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுங்கன்னா அவர் உடனே ஒரு நாலு மாத்திரை எடுத்து அதுலேருந்து ஒரு ரெண்டு எடுத்து கொடுப்பார், நாலு நாளைக்கு இதை சாப்பிடுங்க காலையில் நைட்டு ரெண்டு நேரம் சாப்பிடுங்கன்ட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து கொடுத்துருவார். ஆனால் இந்த வைரலுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது மருந்து கண்டுபிடிக்கிறதுங்கிற விஷயம். இந்த மருந்து வியாபாரத்தில் பிளாக்பஸ்டர் ட்ரக்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு மருந்து ஒரு வருஷத்துக்கு $1 பில்லியன் வருமானத்தை கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் பிளாக்பஸ்டர் ட்ரக். இப்போது இந்த ரெம்டெசிவிர் ட்ரக்கு கிலியட்ங்கிற கம்பெனி தான் கண்டுபிடிச்சது. அந்த கம்பெனிக்கு இந்த ஒரு வருஷத்தில் $2.6 பில்லியன் அதோடய வேல்யூ எகிரிடுச்சு மேலே இந்த ஒரு ட்ரக்குனால். ஸோ ஆப்வியஸ்லி இதை நம்ம வந்து ஒரு பிளாக்பஸ்டர் ட்ரக்னு அவங்க சொல்லிக்கலாம், இதில் தப்பே கிடையாது. ஏன்னா அவ்வளோ டிமாண்ட் இன்றைக்கி இப்போ இந்தியாவிலேயே நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெம்டெசிவிர் ட்ரக்கு வந்து நம்ம ஒரு 7 கம்பெனி, இது வந்து ஒரு ஜெனரிக். ஏன்னா இது இதை கண்டுபிடிச்சது அமெரிக்காவில் கிலியட்ங்கிற கம்பெனியாக இருந்தாலும் இங்கே நம்ம ஒரு 7 கம்பெனி நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கி இங்கே ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ ஜனவரி மாதத்தில் என்னாச்சு, இந்த 2021 ஜனவரி மாதத்தில் அந்த 7 கம்பெனி லைக் சிப்லா, ஜைடக்ஸ் கேட்லா, ஜூபிலண்ட் லைஃப் சயின்சஸ், சன் ஃபார்மா, இந்த மாதிரி ஒரு 7 கம்பெனி இதை மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஜனவரி மாதம் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறத வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, ரெம்டெசிவிர் ட்ரக்கை வாங்கிறதுக்கு ஆள் இல்லை ஜனவரியிலலாம். அதனால் அவங்க அந்த ப்ரொடக்ஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்புறம் இந்த செகண்ட் வேவ் இந்த மார்ச்சில் ஆரம்பித்து இந்த ஏப்ரலில் பீக்குக்கு அப்படியே மேலே போக ஆரம்பிக்கும்போது தான் நம்ம ரியலைஸ் பண்ணோம் நமக்கு ரெம்டெசிவிர் பற்றாக்குறை வரப்போகுதுன்னு. தெரிஞ்சவுடனே ஏப்ரல் முதல் வாரம் ரெண்டாவது வாரத்தில் எக்ஸ்போர்ட்லாம் இனிமேல் பேன் பண்ணியாச்சு, இனிமேல் இந்தியாவுக்குள்ளாரே இந்த ரெம்டெசிவிரை கொண்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு நம்ம ஒரு பாலிசியை கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் இப்போ போய்கிட்டுருக்கு. இப்போ இனிமேல் வந்து இந்த ப்ரொடக்ஷனை எவ்வளோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில் கொண்டு வர முடியுமோ அந்த 7 கம்பெனி இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போது பொதுவாக ஒரு வியாதின்னா அந்த வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கணுன்னா 15 வருஷம் ஆகும். இப்போ 2021 நான் ஒரு வியாதி, அந்த வியாதிக்கு நான் ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும்னா 2035 தான் என்னால் ட்ரக்கை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடியும். அந்த 15 வருஷம் நம்மளால் இப்போ வெயிட் பண்ண முடியுமானா? வெயிட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த அப்போ இந்த ரெம்டெசிவிர் எப்படி வந்ததுன்னா, இதை வந்து இட் இஸ் கால்ட் ரீபர்பஸிங், அதாவது இதை கிரியேட் பண்ணினது ஒரு விஷயத்துக்கு, ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ணுறது வேறு ஒரு விஷயத்துக்கு. அதாவது என்னென்ன, இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் சி, இபோலா, இதுக்கெல்லாம் உட்காந்து இதை உட்காந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சும்மா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால். அதுக்கு ஒன்றும் இது ஒன்றும் தெரில, இந்த ரெம்டெசிவிர்லாம் வந்து இட்ஸ் எ ஃபெயில்டு ஒன் அப்படின்னு தூக்கி கொண்டு போய் ஷெல்ஃபில் வச்சுட்டாங்க. 2020 ஜனவரியில் அதை ஆராய்ச்சி பண்ண ரெண்டு ஆராய்ச்சியாளர்களும் கிளியட்ல கூப்பிட்டு
ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, இன்றைக்கி கொரோனா பிரச்சனை பயங்கரமாக உலகம் பூரா போய்கிட்டு இருக்கு, இதுக்கான வைத்தியம் ட்ரீட்மெண்ட் இதுக்கான மேஜிக் உங்ககிட்ட தான் இருக்குன்ட்டு அந்த ரெண்டு பேரும் அகாடமிக் யூனிவர்சிட்டியில் இருந்தவங்க அவங்க கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, உங்ககிட்ட தாங்க இதுக்கான மருந்து, ஒரு பெரிய மருந்து ஒன்று நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை வெளியில் எடுங்க, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து அதை ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் கொண்டு போகலாம். அப்படி வந்தது தான் இந்த ரெம்டெசிவிர்.